அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மட்டன் போன் சூப் ரெசிபி தான். அதுக்கு முதல்ல ப்ரெஷர் ஃபேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அதோட சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் அதோட சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் தின் ஸ்லைஸாக வெட்டி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சூப் வந்து நான் என் கிட்ஸ்க்கு பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம சிம்லேயே வச்சு வதக்கி விடணும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் போனு அதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் போனில் படுற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விடணும். இப்போ கிளறதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரெஷர் பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 விசில் அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மட்டன் போன் வந்து குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், மட்டன் போன் நல்லாவே வெந்துருச்சு, சூப்பு ரெடி ஆகிட்டு. இப்போது என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உப்பும் பெப்பரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் போன் சூப் நான் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.